ஜிகே வாசன் ரெட்டலையை தூக்கி போட்டுட்டு மூணு சீட்டில் சைக்கிள் அனுக்கிறாரு அப்போ ஏசி சண்முகமும் ஜி கே வாசனும் உங்களால் தேராதுன்னு உங்களை தூக்கி வீசிட்டாங்க உண்மையா இல்லையா நண்பர்களே உண்மையா இல்லையா சகோதரர்களே திரும்ப திரும்ப உங்கள் பேர சொல்ல விரும்பலை சும்மா மறைச்சிக்கிட்டு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடாது யதார்த்தத்தை உண்மையை வச்சுக்கிட்டு நரேட்டிவ் பண்ணணும் தென் தேமுதிகவுக்கு தகுதியில்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எடப்பாடி பழனிசாமி கலத்தி விட்டாரு அந்த கட்சிக்கு இன்னைக்கு அரை பிரசன்ட் எடுத்த கட்சிக்கு இன்னைக்கு அஞ்சு சீட்டு கொடுத்திருக்கிறாரு நான் பிரேமலதாவுக்கு பிரச்சாரத்துக்கு இன்னைக்கு இருக்குங்கிறதும் விஜயகாந்துக்கு ஒரு சிம்பதி இருக்குங்கிற மறுக்க வரல பட் நீங்க ப்ரூவ் ஆகாம கடைசி அவங்களால் கலத்தி விடப்பட்டு அரை பிரசன்ட் எடுத்த கட்சிக்கு அஞ்சு சீட்டு கொடுத்துருக்கீங்கன்னா உங்க வீழ்ச்சி இதை யாரு யாரு சொல்லல தென் கிருஷ்ணசாமி அவரு நாம் தமிழர் சீமான் விட்ட ஒரு கேண்டடேட்டை விட ரொம்ப லோ ஓட்டா ஒட்டப்படத்துல அவரே நின்று வாக்கெடுத்தாரு முப்பத்தொம்பதாயிரம் வாக்கெடுத்தவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கீங்க படுவீழ்ச்சி அடுத்து எஸ்டிபிஐ எஸ்டிபிஐக்கு தினகரன் தான் ஒரு சீட்டு கொடுத்தாரு நீங்க தினகரம் ரேஞ்சுக்கு கீழே இறங்கி எஸ்டிபிஐக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கீங்க இருபதாயிரம் ஓட்டு எடுத்த ஒரு கட்சிக்கு என்ன மெகா கூட்டணி அமைச்சிருக்கீங்க சொன்னல்ல ஒரு சதவீத வாக்கெடுத்த கட்சி கூட கூட்டணிக்கு வர முடியாதுன்னு சொன்னல என்னென்ன இல்லாம சொன்னாங்க எதும் இல்லாம பேசினாங்க எது நடந்திருக்கு அதனாலதான் இப்பவும் சொல்றேன் இவங்க ஒரு பொருந்தா கூட்டணி காமெடி கூட்டணியை தான் அதிமுக அமைச்சிருக்காங்க ஆட்களை செட் பண்ணி நரேட்டிவ் பண்றாங்க ஆட்களை செட் பண்ணி நரேட்டிவ் பண்றாங்க உண்மை நலமா இல்லை கவுண்டம்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பேசும்போது இரநூறுவா கொடுத்துட்டு வந்த கூட்டம் கலைஞ்சி போதுங்க உண்மையா பொய்யா பாருங்க தமிழ்நாட்டில் மனச்சாட்சி உள்ள பத்திரிகையாளர்கள் உண்மையா பொய்யான்னு கவுண்டம்பாளையத்தில் போய் விசாரிச்சு எழுதுங்க எழுதுங்க நம்ம ஒன்றும் பொய்யா சொல்லல பொய்யா சொல்லிட்டு ரவீந்திரசாமி நிற்க முடியாது பொய் சொல்லிட்டு ரவீந்திரசாமி நிற்க முடியாது தான் நம்ம வந்து மேக்சிமம் எல்லாருக்கும் அந்த இடத்தையும் கொடுத்து தான் சொல்றோம் நீங்க நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு போறீங்களா நீங்க ஆட்களை கூட்டி வச்சு பேசுறீங்க ஆட்களை பணம் கொடுத்து கூட்டி வச்சு பேசுறீங்க எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு ஒரு ஆறு தொகுதி வரைக்கும் கொஞ்சம் நெக் டு நெக் ஃபைட் இருக்குன்னு சொல்றீங்க அந்த ஆறுமே வந்து பாஜக கூட்டணி தான் இருக்காங்க எந்த ஒரு இடத்துலையும் ஏடிஎம்கே வந்து டஃப் ஃபைட் கொடுக்கலையா என்னதான் செட் பண்ணாலும் இண்டிவிஜுவல் ஏடியம்க்கு சரியான கூட்டணி இல்லாம ஜம்ப் பண்ணி போக முடியாது இஷ்யூ இல்ல கூட்டணி பலம் இல்ல எப்படி அஹ் அண்ணா திமுக ஏறி போக முடியும் சார் ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் சார் கோயம்புத்தூர்ல வந்து சிங்கை ராமச்சந்திரன் நிக்கிறாரு அவர் வந்து ஒரு ஞாயிறு சமூகத்தை இன்னணையாக கொண்டவர் வேலுமணி அதே போல எடப்பாடிக்கான அந்த கவுனி சமூக ஓட்டு ப்ளஸ் நாயுடு சமூகம் அதிகாரம் ஆகாதா அதிகார பலம் இல்லாத போது அண்ணா திமுகவால என்ன ஓட்டு எடுத்துட முடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிரைம் பிரீமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத போது என்ன எடுத்துட முடியும் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமர்ங்கிறதுக்கு இடையில இவங்க மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆகாத ஒரு பிரேமிஷர் கேண்டிடேட்டை சரியா ப்ரொஜெக்ட் பண்ணாமல் ரெண்டு சீட்டு தான் அதிமுகவே ஜெயித்து எம்ஜிஆர் அப்போவே ஜனதா கட்சி கூட்டணி இருந்தனால தான் கோபிச்செட்டிப்பாளையமும் சிவகாசியும் ஜெயித்து நாடார்கள் அந்த பகுதியில் உள்ள நாடார்கள் எம்ஜிஆர் அணிக்கு ஓட்டு போட்டாங்க சிவகாசி விருதுநகர் நாடார்கள் போட்டாங்க ஒரு தொகுதி ஜெயித்தது இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கொங்கு நாடார்களும் போட்டாங்க ரெண்டு தொகுதி ஜெயித்தது தனி அஇஅதிமுகன்னா அதுவும் சீரோவாயிருக்கும் எம்ஜிஆருக்கே இந்த நிலைமை அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜெயலலிதா சோனியா காந்தி அம்மையாரை எதிர்த்து என்ன ஜெயித்தாங்க சீரோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ராகுல் காந்தியை எதிர்த்து ஈபிஎஸ் ஓபிஎஸ் என்ன ஜெயித்தாங்க ஒன்று அப்போ யாரெல்லாம் அவங்களோட கூட்டணியில் இருந்தாங்க மோடி பிரதமருங்கிறது இருந்தது பாமக கூட்டணி இருந்தது ஜான் பாண்டியன் இருந்தார் கிருஷ்ணசாமி இருந்தார் இப்படி ஒரு தேமுதிக இருந்தது இப்படி ஒரு கூட்டணி வளையம் இருந்தது பன்னீர் சொல்லும் ஒரு சீட்டை வெற்றி பெற்றார் இப்போ தோத்து போன அணி பிளவுபட்டிருக்குது எங்க சார் பிளவு ஓபிஎஸ் வந்து என்ன சொல்ற பிளவு அணி பிளவுபட்டிருக்குங்கிற வார்த்தையை சரியா வாட்ச் பண்ணுங்க தாமரை தோத்து போன அணி பிளவுபட்டிருக்குது அஞ்சு சீட்டு கண்டஸ்ட் பண்ண பாஜக அன்னைக்கு இருபது சீட்டு கண்டஸ்ட் பண்றாங்க ஏழு சீட்டு கண்டஸ்ட் பண்ண பாமாக்கா இன்னைக்கு பத்து சீட்டு கண்டஸ்ட் பண்றாங்க ஏசி சண்முகம் ரெட்டேலே தூரத்துக்கு போட்டுக்கிட்டு தாமரை நினைக்கிறாரு தாமரை நினைக்கிறாரு ஏசி சண்முகம் ரெட்டேலையை தூக்கி வீசிட்டு தாமரை நிற்கிறாரு